அருளம்பு பண்பில் அளவற்ற உந்தன் திருநாம போற்றி திறக்கின்றேன் அல்லாஹ். சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் வழிவந்த சஹாபாக்கள் தாபியின்கள் நல்லவர்கள் அனைவர் மீது உண்டாகட்டுமாக. கண்ணியத்துக்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, உலகத்தில் இருக்கிற ஐக்கிய நாடுகள் சபை ஒவ்வொரு ஆண்டும் வருடத்துக்கு ஏதாவது ஒரு நாளை எடுத்து சிறப்பாக கொண்டாடுவது பழக்கம். இந்த நவம்பர் மாதத்திலே ஒரு நாளை குழந்தைகள் தினம் என்று கொண்டாடுவதை பார்த்திருப்பீர்கள். குழந்தைகள் தினத்தில் என்ன செய்வாங்க தெரியுமா? கூப்பிட்டு எல்லாருக்கும் முட்டாயை கொடுத்து தள்ளி கொடுத்து போயிட்டு வாங்க, யாராவது மினிஸ்டரோ யாராவது வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க. அன்னையர் தினம்பார்கள், யாராவது பாவ பாட்டிகளை கூப்பிட்டு ஏதாவது பொட்டணத்தை கொடுத்து போக சொல்லிடுவாங்க. பெண்கள் தினம்பார்கள், அவர்கள் இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று செய்து கொண்டு இதுதான் வேலையே. ஆக ஐக்கிய நாடுகள் சபை சாதாரணமாக மனிதன் இயல்பாக பின்பற்ற வேண்டியதற்கு கூட ஒரு நாளை குறிப்பிட வேண்டிய அளவுக்கு மக்களிடத்தில் குணம் கெட்டு போய் கிடக்கிறதுன்னு அர்த்தம். அதுதான் அதனுடைய அர்த்தம். அந்த அடிப்படையில் இந்த மாதம் 14வது தேதி உலக குழந்தைகள் தினம் என்ற ஒரு நாளை கொண்டாடினார்கள். பார்த்திருப்பீர்கள், அமைச்சர்கள் மற்றவர்கள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போய் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த சுதந்திர தினத்தில் முட்டாய் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் அப்படி வாழணும் இப்படி வாழணும்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. மார்க்கம் இருக்கிறத இஸ்லாமிய மார்க்கம் வருடத்தில் ஒரு நாள் கொண்டாடினால் போதாது, எப்போதும் குழந்தைகளை கொண்டாடணும். இஸ்லாத்தை பொறுத்த மட்டும் நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் என்றால், குழந்தை என்பது அல்லாஹும் மனிதனுக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய செல்வம், சாதாரண செல்வம் அல்ல. அந்த செல்வம் யாருக்கு வழங்கப்படவில்லையோ அவர்களிடத்தில் கேட்டால் தெரியும், அது இல்லாவிட்டால் ஏற்படக்கூடிய வழி. எத்தனை வைத்தியங்கள், எத்தனை மருத்துவங்கள், அதற்காக எத்தனை லட்சம் ரூபாய் செலவுகள், அத்தனையும் பண்டையும் சில பேருக்கு அருளப்படாமல் இருப்பார்கள். நான் வாசித்த வசனம் 42-49 வசனத்தில் அல்லாஹு சொல்லும்போது சொல்கிறார், அல்லாஹுக்குத்தான் இந்த வானங்கள் மற்றும் பூமியினுடைய ஆட்சி உண்டு. ஆட்சிக்கு எப்போது உட்கார்ந்து விட்டானோ அவன் நினைத்ததை செய்வான். யஹ்லுக்கு மா யஷா, தான் விரும்புவதை படைப்பான். சில பேருக்கு பெண் குழந்தையாக அருள்வான். குழந்தை கொடுக்கணும்னு சொல்லும்போதே ஃபஸ்ட்டு சொல்கிறது எதங்கிறத காமிச்சுக்கிறேன். சில பேருக்கு பெண் குழந்தைகளாக தருவான், சிலருக்கு ஆண் குழந்தையாக தருவான். ஆண் குழந்தைய அடுத்து தான் சொல்கிறான். இதிலிருந்து தெரியுது பெண் குழந்தைகள் பறக்கத்துக்கு இல்லாவிட்டு அவங்களுக்கு முன்னிலையாக கொடுக்கணும். ஆனால் இங்கே பொம்பளை பிள்ளை பிறந்த தலையில் கையை வச்சுருக்காங்க. ஒரு காலத்தில் இப்போன்னா என்ன சார், எல்லோரும் கொண்டாடுறாங்க இல்லையா? பொம்பளை பிள்ளைனா ஆம்பளை பிள்ளைனா வித்தியாசம் பண்ணுறதுல காரணம் பெற்றுக்கிட்டதே ரெண்டு தானே. நிறையா குழந்தைகளை பெற்றா தான் அடாடா என்ன பொண்ணாவே வருது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவான். இன்றைக்கி பிறக்கிறதே பெற்றுக்கிறதே எத்தனை கணக்கு போட்டு, அதுதான் ஆண் ஒன்று பொண்ணு ஒன்று, இப்படி தான் பெற்றுறாங்க. அவன் சக்தி சிறும் துக்குறான்னு வைடாதன், அல்லது தான் நாடியவர்களுக்கு ஆண்களையும் பெண்களையும் கலந்து கொடுக்குறான். அடுத்து சொல்கிறான், வயசு அல் மையஷா வக்கீமன், தான் ஆடக்கூடியவர்களை குழந்தை பேரற்றவர்களாக ஆக்கிவிடுகிறான். அல்லாஹ் செய்யக்கூடிய வேலை. ஆக குழந்தை செல்வம் என்பது மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வம். பணத்தை சம்பாரிச்சிடலாம், காசை சம்பாரிச்சிடலாம், பட்ட பதவியை வாங்கிடலாம், குழந்தைங்கிறது அவன் நாட்னா தான் கிடைக்கும். ஐஷா ரலியல்லாஹு தஆலாங்க சொல்கிறது பழக்கம், எப்போ பார்த்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போன தனது துணைவியாராக இருக்கிற கதீஜா ரலியல்லாஹுவை பற்றியே பேசியிருப்பாங்க. அப்போ இவங்க என்ன தான் இருந்தாலும் சின்ன வயசில் வாக்கப்பட்டவங்க இல்லையா ரசூல்லாவுக்கு, அப்பப்போ சுருக்குன்னு கோபம் வரும், அடைக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒரு நாள் கேட்டே போட்டாங்க, என்ன கேட்டாங்க, என்ன நீங்கள் எப்போ பார்த்தாலும் வாய் ஓரத்தில் சிவந்த ஒரு பெண்ணைத்தானே சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா, வயசாகி ரொம்ப முதுமையாகி இந்த வாய் ஓரத்தில் வந்து என்ன செய்ய சிவப்பு வந்துடும், என்ன எப்போ பார்த்தாலும் அதையும் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. அல்லாஹ் அவரை காட்டி உங்களுக்கு சிறந்த தோல்வியை தரல. நல்லா காணிக்கணும், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்க வச்சுருக்கான் அல்லாஹ், அப்படி தான் பார்க்கணும்.
கேட்டால் என்ன ரசூல்லா இடத்துலேருந்து பதில் படுத்துங்கிறது உம்மத்துக்கு வழியாட்டியாக இருக்கும். பிடித்த ஒரு விஷயத்தை எடுக்கணும், ஆயிஷா அப்படியாகிறதுன்னு கேட்கக்கூடாது. கேட்க வச்சது யார்? கேட்டால் ரசூல் இடத்துலேருந்து என்ன பதில் கிடைக்கும், அந்த பதில் வந்து யாருக்கு வழியாட்டியாக இருக்கும்? உம்மத்துக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா அபுதலினி அல்லாஹு ஹைரம் மின்ஹா, கதீஜாவை விட சிறந்த ஒரு பெண்ணை அல்லாஹ் எனக்கு மாற்றி தரவே இல்லை. ஏன் தெரியுமா? என்னை மக்கள் எல்லாம் மறுத்த நேரத்தில் என்னை உண்மைப்படுத்தினார். மக்காவில் இருக்கிற நேரத்தில் ஹிராவுக்கு போய்விட்டு வந்த உடனே ஒன்றும் கவலைப்படாது, பெண் தாய்மார்கள் கேட்கணும், தாய்மார்கள் அப்படி இருக்கணும். கணவன் துயரப்பட்டு கொண்டு நிற்கும்போது கை கொடுத்து தட்டி கொடுத்து அவர்களுக்கு உற்சாகம் ஊட்டி அச்சத்தை போகணும். இவங்களும் சேர்ந்துக்கிட்டு நான் சொன்னேன்னு கேட்டியா அப்படின்னு ஆரம்பித்தா என்ன ஆகும்? சரியா போச்சு, ரெண்டு பேரும் சேர்ந்து அழ வேண்டியிருக்கேன். என்ன சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல? கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இல்லை, நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். நீங்கள் யாருக்கு என்ன துரோகம் செய்திருக்கிறீர்கள்? விருந்தினர்களை உபசரிக்கிறீர்கள், இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுகிறீர்கள், அடுத்தவரின் பாரத்தை சுமக்கிறீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் என்று தட்டி கொடுத்து தேற்றி அந்த துறையில் தேர்ச்சி பெற்றிருக்கிற ஒருவராக இருக்கிற வரக்கத்து நவ்ஃபல் இடத்துல கூட்டி கொண்டு போய் சென்று இது என்ன விஷயம் கேட்டு சொல்லுங்கள், எனது கணவர் ஏதோ பதவி விட்டு வந்திருக்கிறார், என்ன ஆயிற்று? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்களுக்கு சொன்னது அவங்களுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிபடலை. அப்பிறகு வரக்கா சொன்னார், நீங்கள் அச்சப்பட வேண்டாம், அந்த மூசாவிடத்தில் வந்திருக்கிற வானவர் மடக்கு தான் உங்களிடத்தில் வந்திருக்கிறார், நீங்கள் நபியாக்கப்பட்டிருக்கிறீர்கள். யார் சொன்னால்? வரக்கத்து பின்னர் அவங்க சொன்னார். அப்போ தான் அவங்களுக்கு தேர்ச்சியும் மனசில் ஒரு தெம்புமே வந்துச்சுடா, அப்படி எல்லாரும் இல்லை, மறுத்த நேரத்தில் கதீஜா என்னை அரவணைத்தார். அது மட்டுமல்ல, தனது செல்வத்தை கொடுத்து என்னை ஆறுதலாக தழுவி கொண்டார். அவங்க பெரிய வியாபாரி, செல்வம் கொடுக்கிற வியாபாரி, அறியாமை காலத்திலேயே அவங்க செல்வத்தை எல்லாம் இந்த தீனுக்காக செலவழித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அல்லாஹ் எனக்கு எந்த மனைவிக்கும் தராத குழந்தையை கதீஜாவின் மூலம்தான் தந்தான். அல்லாஹ் செய்த நியமத்துக்களில் ஒன்றாக பட்டியலிடும்போது நபிகளார் எதை குறிப்பிடுகிறார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. காரணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பிறந்த எல்லா குழந்தையும் கதீஜாவின் மூலம் பிறந்தது. இப்ராஹிம் என்பவர் ஒருவர் மட்டும்தான் மாரியத்திற்கு ரித்தியாவுக்கு பிறந்தவர். மற்றபடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த குழந்தைகளிலே ஜைனப், ருக்கையா, உம்மு குல்சூம், ஃபாத்திமா, காசிம், தாகிர் அல்லது தையீப், இவர்கள் எல்லாம் யாருக்கு பிறந்தவர்கள்? அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு பிறந்தவர்கள். மற்றவர்களிடத்திலே அல்லாஹ் எனக்கு குழந்தையை தடுத்த போது கதீஜா இடத்தில் தான் அந்த குழந்தை செல்வத்தை எனக்கு தந்தார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதனால தான் வயோதிக பருவம் வந்ததற்கு பிறகு கூட குழந்தை இல்லையின் போது அல்லாஹிடத்தில் கெஞ்சி கேட்க ஆரம்பித்து விட்டார். நபிமார்கள் அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி கேட்கிறார்கள் என்றால் அந்த பொருள் எவ்வளவு முக்கியமானதாக இருக்கும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். ரப்பி ஹப்லி மின சாலிஹீன், இறைவா உன்னிடத்திலிருந்து எனக்கு சாலிஹான வாரிசை கொடு என்ற ரசூல் ஸல்லல்லாஹு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்க, அந்த நேரத்தில் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தார்கள். அந்த இஸ்மாயிலுடைய பரம்பரையில் வந்தவர்கள் தான் இறுதி முத்தாக இருக்கிற யார்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அப்படித்தான் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து விட்டு அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா கொடுத்த அற்புதங்களை பார்த்து விட்டு ஏங்க ஆரம்பித்தார்கள். அது வரைக்கும் அவர்களுக்கு குழந்தை இல்லை. அவர்கள் சொன்னார்கள், நபி லா தஹர் நீ ஃபர்தல், என்னை தனி ஆளாக விட்டு விடாதே, குழந்தை இல்லாவிட்டால் உங்களை பற்றி பேசுகிறதுக்கு ஆள் இல்லாமல் போடும், புரியுதா? பேசுகிறதுக்கு ஆள் இல்லாமல் போடும், இருந்தாண்டா இன்னவர் மகன் இன்னவர் மகன் சொல்லிட்டு கிடப்பாங்க, அவனுடைய வாரிசு வரும், அப்புறம் அது வரும், அப்படி போயிட்டே இருக்கான். லப்பி லா தகர் நீ ஃபர்தன், சக்கரி அலைஹிஸ்ஸலாம் கேட்டது என்ன? என்னை தனியாளாக விட்டு விடாதே, அந்த கைவில் வாரிசி, வாரிசுகளை கொடுப்பவர்கள் நீதான் சிறந்தவர் என்று சக்கரி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்திருக்கிறார்கள். அது மாதிரி நிக்காக்கு முடிஞ்சதுக்கு பிறகு என்ன செய்யணும் தெரியுமா? அந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் டிராவல் பண்ணுறதுனே கவனமாக இருக்கிறாங்க. எல்லா இடத்துல துவா செய்யணும், ரப்பி ஹபிலி மில்லதுங்க
துர்ரியத்தன் தையிபத்தன் இன்னக்க சமி உத்வா, மற்ற பயிற்சிலாம் அப்புறம்தான். இதுதான் ஃபஸ்ட்டில் கேட்கணும். இறைவா அல்லாஹு சொல்லி கொடுக்குறான், இதை இப்படி என்னிடத்துல கேளுங்கிறான். மனசில் கிட்டால் ஒன்றுமே தெரியாத என்னிடத்துல குழந்தை செல்வத்தை கேளு இறைவா, எனக்கு உன்னிடத்தில் இருந்து சாலிகான துர்ரியத்து சந்ததியை கொடு. துர்ரியத்து என்ற வேடு அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. துர்ரியத்து என்பதற்கு குழந்தை மாத்திரமல்ல, சந்ததி. சந்ததிங்கிறது மகன், மகனோட மகன், மகனோட மகன், மகனோட புள்ள, அதாவது தலைமுறைன்னு அர்த்தம். தலைமுறை நீடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு வேடு அல்லாஹ் அங்கே தேர்ந்தெடுத்திருக்கான். துர்ரியத்தன் தையிபத்தன், சிறந்த ஒரு சந்ததியை எனக்கு நீ தரு தாய் என்று கேட்க வேண்டும். திருமணம் ஆனதுக்கு பிறகு அவங்களுக்கு கேட்க வேண்டிய முதலாவது கேள்வி அதுவாகத்தான் இருக்க வேண்டும். உமுசுலைம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ரொம்ப பிரியமானவர்கள் ஒருத்தர் இருந்தார்கள். அவருடைய பையன் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து, யா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இனிமேல் அனஸ் உங்களுக்கு பணிவிடையாளராக இருப்பார், அவரை தங்களது கையில் வைத்திருந்து நீங்கள் பக்குவப்படுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு போனார்கள் தாயார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் தெரியுமா? ஸஹீஹ் புகாரியிலே 6334 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவருக்கு துவா செய்கிறார். குழந்தைக்கு சின்னவராக வர்றாரு, சிறுவராக இருக்கிற நேரத்தில் வந்து 10 வருஷ காலம் யாரும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இருந்து ரசூல்லாவுக்கு பணிபுரி செய்ததுனால அவங்க அறிவிச்சிருக்கிற ஹதீஸ்கள் அதிகம் கிடைக்குது. அதுதான் இங்கே உம்மத்து கிடைச்சிருக்கிற ப்ளஸ். ரசூல்லா துவா செய்தாங்க, அல்லாஹும்மா அக்ஸிர் மாலஹுவா வலதுஹு, இறைவா இந்த அனசுக்கு செல்வத்தையும் குழந்தையும் அதிகமாக கொடு. பாரிக்கிழகும் ஃபீமா அழத்தைத்தகும், அவருக்கு நீ கொடுப்பதிலே பறக்கத்தை செய் என்று அந்த சிறுவராக வந்த அனசுரலி இல்லாஹு தஆலா அவர்கள் துவா செய்யும் போது குழந்தையும் சேர்த்து சொன்னார்கள். யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் குழந்தை செல்வம்ங்கிறது அல்லாஹ் கொடுத்துருக்க மிகப்பெரிய செல்வம். குழந்தை பிறந்துட்டா, பிறந்ததுக்கு பிறகு ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா ஒரு துர்ரியாத்தினா குர்ரத் அயுனின் வஜல்னா லில் முத்தகீன் இமாமா. இந்த துவா ஓதணும். நீங்கள் எல்லாம் உங்கள் பையன் திருப்தி இல்லாமல் உங்கள் கையில் நினச்சிட்டு இருக்காங்க, அதெல்லாம் காலம் மாறி போச்சு. தகப்பனாரை பார்த்த உடனே பையன் பயப்படுறது போச்சு. நீங்கள் தான் அவனை பார்த்து பயப்பட வேண்டியிருக்கு. வெளியே போய் சொல்லிடுவானா என்ன வந்து? அந்த காலத்தில் வந்து உட்காந்துருக்குறோம் இன்னைக்கு. அதுலேயே ஒரே ஒரு பையனாக இருப்பானா, செல்லம் செல்லம் செல்ல செல்லம்டா செல்லம் தப்பு கொடுத்து ஓவர் ஆக்கி அவனை இவங்களே தூக்கி விட்டுறாங்க. தூக்கி விட்டதுக்கு பிறகு மிதிக்க ஆரம்பிச்சார். யார் தான் செய்கிறா தப்பு? ஏன் ஒரு பிள்ளைய இருந்தால் அவனை திருத்தி வளர்க்கக்கூடாதா, கண்டிக்கக்கூடாதா, தப்பு செய்யும்போது சுட்டி காட்டக்கூடாதா? என்ன ஏன் இது அநியாயம்? ஆனால் கெட்ட பிள்ளை இருந்து என்ன பண்ணீங்க, இல்லாமல் இருந்தால் என்ன பண்ணீங்க? இருந்தாலும் நம்ம இறந்ததுக்கு பிறகு நமக்காக அல்லாஹ் இடத்துல துவா செய்யணும். ரப்பி ரஹ்மஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, நான் சிறுவனாக இருந்தபோது எனது தாயும் தந்தையும் எனக்காக என் மீது எவ்வளவு அருள் காட்டினார்களோ இப்போது இறந்து விட்டார்கள், அவர்களுக்கு நீ அருள் காட்டு. கேட்கறதுக்கு நாதி இல்லாவிட்டால் அந்த குழந்தை பிறத்தை எல்லாத்துக்கும் முடியாது. சொல்லுங்க, என்ன வளர்ப்பு வளர்த்துறோம் பிள்ளைகளை? கொஞ்சம் யார் இல்லைன்னு சொல்லலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளின் மீது காட்டியிருக்கக்கூடிய பாசம் பிரியம் அதை பார்க்க போனால் பேசிக்கொண்டே போகலாம். முதல்ல குழந்தைகள் பிறந்ததுக்கு பிறகு அந்த துவாவை செய்யணும். இறைவா எங்களுடைய சந்ததியிலிருந்து எங்களுக்கு கண் குளிர்ச்சியை தான். பெற்றோர்கள் கேட்கணும், கேட்டுகிட்டே இருக்கணும், கேட்டுகிட்டே இருக்கணும். அவனுக்கு குழந்தை பிறந்தா கூட கல்யாணம் ஆகி நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும். ரப்பி ஹபலி ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா துர்ரியாத்தினா, எங்களது துணைகளிலிருந்தும் எங்களது சந்ததிகளிலிருந்தும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை தான். ஒரு தாய்க்கோ தகப்பனுக்கோ பிள்ளையின் மூலமாக சந்ததியின் மூலமாக எப்போ கண் குளிரும் சொல்லுங்க? நாலு பேர் பாராட்டும் போது கண் குளிரும். அல்ல அருமையான பிள்ளையை கொடுத்துருக்கீங்க சார், என்ன நல்லவனாக இருக்கிறான், பாராட்டணும் சார். பெத்தக்கிய இப்படி இவனை பெற்றிருக்கி சும்மா இருந்திருக்கலாம் என்று நாலு பேர் நம்ம இடத்துல வந்து சொல்லும்போது எப்படி உக்கி சாக செக் பண்ண மாட்டேங்குது இல்லையா? அப்படி வளர்க்கணும் சார். அப்படிப்பட்ட பிள்ளையாக கொண்டுட்டு வரணும், பேர் சொல்கிறதுக்கு இருக்கணும், நாலு பேருடைய பாராட்டையும் துவாவையும் பெறணும். ரோட்டில் போகும்போதே இவன் பண்ணுற அக்கள் மாற்றி பார்த்துட்டு சனியை நல்லா என்னைக்கு சாவானோன்னு சொல்கிற அளவுக்கு இருந்தால் அப்படி நீங்கள் நாம் நினைக்கிறோம் அவன் காஃபிர் தானே, அவர் முஸ்லீம்ல, அவர் சொன்னால் என்ன படிக்க போதும் இல்லை. பாதிக்கப்படுவர்களுடைய துவாவை பயந்து கொள்ளுங்கள்டாங்கிற சொல்லுவோம்.
மகளும் என்றால் யாரு பாதிக்கப்படுபவர், நம்ம பிள்ளையின் மூலம் யார் பாதிக்கப்பட்டு அவர் அல்லாஹ்விடத்தில் சாபத்தை கொடுக்கும் போது பலிக்கும் வரதரக்கூடாது. அதை நொறுத்துமை சொல்லக்கூடிய காலகட்டத்தில் நீ எல்லாம் ஒரு பிள்ளை பைக்காடாக ஓட்டிகிட்டு வர்ற பட்டாரம் வந்து நிற்பானா, இந்த ஆணு பொண்ணு அதறி போய் பைக்கில் இருந்து கீழே விழுந்து அதுக்குள்ளே இவன் எங்கே வருவான், திட்டம் வருவாங்களா? ஒழுக்கம் உள்ள பிள்ளைகளை என்ன செய்யணும், வளர்க்கணும். அடுத்தது பிறந்ததுக்கு பிறகு அக்கைக்கா கொடுக்கணும். சரி, அதெல்லாம் நேரமாகுங்கிறதுனால சுருக்க வேண்டியது இருக்குது. நல்ல பேர் சுட்டணுங்க குழந்தைங்களுக்கு, நெட்டில் போக வேண்டியது, தட்ட வேண்டியது, என்ன இளவையோ இங்கிலீஷில் எழுதி வச்சுக்கோ அப்படி வைக்கணும்னு நினைக்கிறேன். அண்மையில் எங்கள் ஃபேமிலியிலானது ஒரு கூட்டு குழந்தை பிறந்திருக்கு, அவனுடைய சிஸ்டருக்கு லண்டனில் வேலை பார்க்கலாம், பேர் அங்கேருந்து அனுப்புகிறான். நாங்கள்லாம் இல்லை ஓது பிடிச்சவங்க என்னடான்னு இக்ரா, என்னடா இக்ரா இக்ரான்னு போட்டிருந்தாங்க, பார்த்தா ஒரு பழங்களை இக்ராக்கு பிசி நம்பிக்கை வருது இல்லைங்க, அதை எடுத்துக்கிறது இக்ரன்னா ஓது படின்னு இருக்கும். அதனால் ஓது படிங்கிறது ஒரு பிள்ளைக்கு எப்படி பேராக வைக்கலாம், கடைசி வரைக்கும் பிரச்சனையாகி அந்த பேர் தான் வச்சுருக்காங்க, கேட்க மாட்டேங்கிறாங்க. இக்ரா சொல்கிறதுக்கு நல்லா இருக்கான், சொல்கிறதுக்கு இக்ரா வா அப்படின்னு விட்டா என்ன, நீ ஓது வா அப்படின்னா ஏதாவது பொருள் இருக்கா, அதில் ஏதாவது லாக்ஸிக் இருக்கா அந்த நேமில். அதனால் தயவு செய்து நல்ல பேரை வைங்க, உங்களுக்கு தெரியாதுட்டா அரபி தெரிஞ்சவங்க மார்க்கம் படித்தவங்கள்ட்ட போய் கேளுங்க, எத்தனை பேர்கள் சகாபாக்கள் பேர்கள் இல்லையா, நபிமார்கள் பேர் இல்லையா, அழகான பேர்கள் இல்லையா, ஆணுக்கோ பெண்ணுக்கோ முன்னால் முன்மாதிரியாக வாழ்ந்தவங்களுடைய பெயரை வச்ச பறக்கத்திருக்கோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சயீத் இப்னு முஸய்யப் ரஹ்மத்துல்லாஹி அறிவிக்கிறாங்க, இவர் சம்பந்தப்பட்டவருடைய பேரன், என்னுடைய பாட்டனார் ஹஸன் இப்னு அபி வஹப் என்பவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கப்படுறார். ரசூலுல்லாஹ் இப்போ மாதிரி உங்கள் பேர் என்னான்னு எல்லாரும் கேட்பாங்கல்ல, உங்கள் பேர் என்னான்னு. அப்போ அவர் சொன்னார் ஹஸன்டர் ஹே ஜே நூர், சீனை வச்சிடக்கூடாது, ஹசன்டா அழகுன்றத்தை வந்துடும், அது வேறு கூப்பிட்றதெல்லாம் ஒழுங்காக கூப்பிட்றாங்க, செட்டை போட்டு விட்டுருவான், எஸ்ஸை போட்டு விட்டுருவான், அதில் வேறு மாற்ற வரும், இங்கிலீஷில் போய் அரபியை கொண்டு வந்து இங்கிலீஷாக போட்டால் முன்னப்பு நாகி உச்சரிப்பில் அர்த்த மாதிரி போயிடும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஹசன் ஹே ஜே நூர் கவலைன்றது என்ன, துக்கம் கவலை. இப்போ சுசல் அலாரிசம் சொன்னாங்க, என்னங்க இந்த பேர் வச்சுருக்கேன், பல்லான்ட சகுண்டு இல்லை, இந்த சகுனுட்டு பேர் வச்சுருக்கோம், சகுனுட சந்தோஷம் கருத்தம். அவர் என்ன செஞ்சார் தெரியுமா, சகாபிங்க அவர் என்ன செஞ்சார், சுல்லார் மான அப்படி முகையிரின் இஸ்மன் சம்மானிகி அபி, என் தகப்பனார் சூட்டிய பெயரை மாற்றிக்கொள்வதற்கு தயாரில்லை என்று, தகப்பனார் வச்ச பேர் ஹசன, அதை நான் மாற்றிக்கொள்வதற்கு ரெடி இல்லைன்ட்டார். சுல்லா விட்டான், ப்ரெஸ் பண்ணலை. இந்த பேரையும் சொல்கிறாரு, பிற்காலத்தில் அறிவிக்கிறார். கவனிக்கணும், சஹீஹ் புகாரியில் 6,990 ஹதீஸ் சொல்கிறாரு, என்றைக்கு எங்களுடைய பாட்டனார் ரசூலுடைய சொல்லை மறுத்து பேரை மாற்றவில்லையோ அன்றிலிருந்து இன்று வரைக்கும் துக்கமும் கவலையும் எங்களது குடும்பத்தில் நீடிக்கிறது. துக்கமும் கவலையும் எங்கள் குடும்பத்தில் நீடிக்கிறது, பெயரிலே அர்த்தம் இருக்கிறது, வாழ்க்கையோட தொடர்பு இருக்கிறது. நாலு பேர் கூப்பிடும்போது நல்ல அர்த்தம் உள்ளதாக இருந்தால் அவங்க செய்கிற துவாவாக கூட போயிடும். முகமது சாலி பேர் வச்சுங்க, ஒரு நபியினுடைய பேராக போயிடும், நல்லவரே அர்த்தம் வந்துடும். நல்லவரே நல்லவர் நாலு பேர் வாயில் விழுந்தால் நல்லதானங்க, அதை விட்டு போட்டு இக்ரா இக்ரான்னு அர்த்தம் கொக்குரா வார்த்தை போகும் ஆச்சுங்களா. இந்த மாதிரி பெயர் சூட்டுதலில் இருந்து அன்பும் காட்டணும், பாசம் காட்டுறதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட வேறு யார் இருக்கிறான். ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசன் இப்னு அலி ரலியல்லாஹு பேரன், இந்த பெத்த பையனுக்கு மேலே இருக்கிற பிரியத்தை விட உங்களுக்குலாம் சின்ன வயசாக இருக்கிறதுனால தெரியாது, வயசு ஆகி கொஞ்சம் மூத்தவங்களாக இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், அந்த பேரை பேத்து மேலே இருக்கிற பாசம் அதிகமாக இருக்கும். அல்லாஹ் ஜன்னஷானத்தால் போட்டு விட்டுருக்காங்க, காரணம் அதில் ஒரு லாஜிக் இருக்கு. பெத்தவங்க அவங்க போட்டு நல்லா படிக்க வைக்கணும், அது இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் போட்டு அரட்டை உருட்டை காலை எழுந்திரிச்ச உடனே ஒரு மிஷின் வாழ்க்கையில் அவன் சிக்கிக்கிறேன். அந்த நேரத்தில் இந்த பாட்டனாராக இருக்கிறவரோ பாட்டியாக இருக்கிறவங்களோ அவங்க மேலே பாசத்து புரிவாங்க, தட்டி கொடுப்பாங்க, எல்லாரும் சேர்ந்து அந்த மாதிரி கத்துனா என்ன ஆகிடும், வெக்ஸ் ஆயிடுவாங்க.
குழந்தையாக இருக்கிறவ அல்லாஹு ஜல்லசான முத்து அப்படி பாசத்தப்பட்டிருக்கான். ஹசன் ரலி அல்லாஹு தாலா அலி ஃபாத்திமா ரலி அல்லாவுடைய பையன், ரசூல்லாவுக்கு மகவுள்ள பேர், உட்கார்ந்துட்டு இருந்தான். அப்போ அக்ரம் பின் ஹாபிஸ் என்ற ஒரு சஹாபி பக்கத்தில் இருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, பிள்ளைய வந்து முத்தம் குஞ்சினாங்க, பேரனை தூக்கி வச்சு முத்தம் குஞ்சி விளையாடிட்டு இருந்தாங்க. இதை பார்த்து அவரை சொன்னார், எனக்கு 10 குழந்தைங்க இருக்கா அல்லாஹ்வுன் தூதரேன், இதுவரைக்கும் ஒருத்தனை கூட கொஞ்சது இல்லைன்றது. மா கப்பழுத்து மிகவும் ஆகுது, ஒரு பிள்ளை கூட தூக்கி கொஞ்சது இல்லை. இப்போ ரசூசன் அலசு அவர் இப்படி ஏற எடுத்து பார்த்தாங்களாம். பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க, மல்லா யர்ஹம் லா யர்ஹம், யார் அன்பு காட்டவில்லையோ அவன் அன்பு காட்டப்பட மாட்டான். இன்னைக்கு பிள்ளைங்க மேலே நீங்கள் அன்பு காட்டாவிட்டால் அதை பெரியவர் ஆன பிறகு ஹாஸ்டலில் போய் சேர்த்துருவான். அதான் இந்த அதிர்ஷ்ட கருத்தை என்னை கேட்டால், இன்னைக்கு யார் அன்பு காட்டவில்லையோ அவன் அன்பு காட்டப்பட மாட்டான். குழந்தை இருக்கிற காட்டத்தில் காலத்தில் பாசத்தை கொடுத்து அன்பை கொடுத்து அவன் தன்னை மறக்க முடியாத அளவுக்கு பாசத்தில் குடிக்க வச்சுருந்தா எப்படிங்க அவங்களை ஹாஸ்டலில் அனுப்பலாம்? இவருக்கு தான் கம்பெனியை கவனிக்கிறதுக்கு கடையை கவனிக்கிறதுக்கு நேரம் இல்லையே. பிள்ளை எத்தனை பேர் தூக்கி வந்துடுங்க கேட்டால் இவர் ஆஃபீஸ் வச்சுருப்பார், டயத்துக்கு போகணும் டயத்துக்கு வரணும் எனக்கு நேரம் இல்லை. ஒரு வெள்ளம் முடிச்சுட்டு வர்றப்ப பையன் படுத்துருவான், பையன் கிளம்பி போகும்போது தூங்கிட்டு இருப்பார், இருக்கா இல்லையா? புள்ள என்னைக்காவது சந்திக்கலாம்னு நினைச்சாண்ட முடியுதா? என்ன லைஃப்! அடே பணம் யாருக்குங்க நீங்கள் சம்பாதிக்கிறீங்க? பிள்ளைக்கு தானாங்க. அவன் மேலே அன்பையும் பாசத்தையும் காட்டி வளர்க்காம வரும் பணத்தை கொடுத்துட்டு போய் என்ன செய்ய? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ பெரிய ஆள், எப்படி வாழ்ந்துருக்குறாங்க பாருங்க. இதை விட இன்னொரு சம்பவம், ஆயிஷா ரலி அல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலி அல்லாஹு அன்ஹா அவ்வளவு முகத்தா இருப்பாங்க, பாசம் கடைசி பிள்ளை. ஏன் மற்றவங்க மேலாம் பெரிய பிள்ளையால உடனே நீங்கள் கேட்டுடக்கூடாது. கடைசி பிள்ளை ஒரு பாயிண்ட்டு. நம்பர் 2 என்னான்னு கேட்டால், மற்ற மகள்கள் சின்ன வயசில் கொஞ்ச காலத்தில் இறந்துட்டாங்க, சில பேர் கல்யாணம் முடிஞ்சு கொடுத்த கொஞ்ச நாள் இறந்துட்டாங்க. கடைசியில் அவங்க பட்ட அவதியின் போதெல்லாம் யார் கூடவே இருந்தா? ஃபாத்திமா தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருந்தாங்க. அதனால் ஃபாத்திமாவின் முகபத்து இயற்கையாக வந்திருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். ஐஷா ரலி அல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போல் அவர்களுடைய உருவத் தோற்றத்தில் ஃபாத்திமாவை போல் வேறு யாரையும் பார்த்ததில்லை. ஃபாத்திமாவை பார்த்தா ரசூல்லாவை பார்க்க வேண்டியதில்லைங்கிறாங்க. ஆயிஷா உருவத் தோற்றத்தில் அப்படி இருப்பாங்க. அது மட்டுமல்ல, அவங்க மேலே ரசூல்லா காட்டின அன்பை ரசூல்லாவை பார்க்குறதுக்கு வீட்டுக்கு வந்துட்டா எழுந்திருச்சு கேட் வரைக்கும் போயிடுவாங்க, வரவேற்க மகளை வரவேற்க, இத்தனை பேர் செய்கிறோம். சுண்ணத்து இதுக்கு சுண்ணத்தையா? இதுவும் சுண்ணத்தான், வெறும் தாடி வைக்கிறது மட்டும் சுண்ணது இல்லை. மனுஷனை வாழ்கிறது சுண்ணத்து, தகப்பனை வாழ்கிறது சுண்ணத்து, புள்ள மேலே கும்பல் பிள்ளை மேலே பாசம் காட்டுறது சுண்ணத்து, அதுக்கும் சவாப் உண்டு. எப்போ ரசூல்லா செய்தார்கள் நானும் செய்கிறேன் நினச்சி பாருங்க, சவாப் கிடைக்கும். சுபகம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு உண்டான சவாப் கிடைக்கும். எழுந்திருச்சு போய் மகளை கேட்டு வரைக்கும் போய் வரவேற்பாங்களா? வரவேற்று உள்ள அழைச்சிட்டு வந்து தான் எப்பயும் உட்கார்ற வீட்டில் இடம் இருக்குல்ல அந்த இடத்துல உட்கார வச்சு அழகு பார்ப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு எப்போ எந்த இடத்துல உட்காருவாங்களோ அந்த இடத்துல உட்கார வச்சு அழகு பார்ப்போம். இதே மாதிரி ஃபாத்திமா இடத்துலையும் பழக்கம் இருந்திருக்கு. ஃபாத்திமா ரலி அல்லாஹு பார்க்கறதுக்கு அவங்க வீட்டுக்கு ரசூலா போனால் அத்தா வர்ற வாங்கினாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஓடி போய் தகப்பனை அழைச்சிட்டு வந்து அவங்கள முத்தம் குஞ்சி அவங்கள தன்னுடைய இடத்துல உட்கார வச்சு அழகு பார்ப்பாங்களாம். அதனால் பெண் குழந்தைகள் மீது அன்பு காட்டணும். தாய்மார்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், நீங்கள் தான் குழந்தைகளின் மீது முழு கவனம் செலுத்த வேண்டிய பொறுப்பில் இருக்கிறீர்கள். தயவு செய்து மறந்து விடாதீர்கள். சொன்னாங்க, தன்னுடைய கணவனின் வீட்டுக்கும் அவனுடைய குழந்தைக்கும் பொறுப்பாளியா பெண். ரசூலா சொன்னது ஹதீஸ்ல பதிவாகும். இந்த பொறுப்பை குறித்து நாளை மறுமையில் கேட்கப்படுவீர்கள், விசாரிக்கப்படுவீர்கள். உனக்கு இத்தனை குழந்தைய கொடுத்தனே, அந்த குழந்தை எப்படி வளர்த்த ஆளாக்குனங்கிற கேள்வி எங்கே வரும்? வறுமையில் வரும் தாய்மார்களுக்கு.
ஏண்டாங்க வெளியில் ஆம்பளையாக இருக்கிறவன் தாப்பனாராக இருக்க வெளியே போய் சம்பாதிக்க போயிடுவான். 24 hours கூட இருக்கிறது நீங்கள். அப்போ அந்த குழந்தைகளுடைய என்ன ஓட்டம், அந்த குழந்தைகளுடைய ஆசா பசங்கள், அந்த என்ன எதிர்பார்க்குது, இது எல்லாம் உங்களுக்கு புரியும் எங்களை விட. அதனால் நீங்கள் தான் என்ன செய்யணும்னு கேட்டால், நல்ல பழக்க வழக்கங்களை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எத்தனையோ விஷயங்களை சொல்ல வேண்டியது இருக்குது. அதே மாதிரி அவர்களுக்கு அல்லாஹ்வையும் ரசூலையும் முதல்ல சொல்லிக் கொடுக்கணும். அவன் பிறந்து ஆளாகி டியூஷனுக்கோ அல்லது மதரசாக்கோ போகிற வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணுறீங்கிறது என்னுடைய கேள்வி. தாய் வயிற்றுலையும் பழகணுங்க, அல்லாஹ்னு சொல்லிக் கொடுக்கணும், ரசூலா பற்றி சொல்லணும், கதை பேசுகிற மாதிரி பேசணும், சாப்பிடும்போது அல்லாஹும் பிஸ்மில்லான்னு சொல்லு அப்படின்னு நின்றுறக்கூடாது. ஏன் சொல்லணும் தெரியுமா? இந்த சோறு யார் கொடுத்தது? ஆ, அப்பா போய் சம்பாதிச்சுட்டு வந்தாங்க. உங்கள் அப்பா வந்து யாரா கொடுத்தது அப்படின்னு கேள்வியை கிளப்பி நீங்களே பதில் சொல்லணும், அல்லாஹ் கொடுத்தான். அதனால் அவன் கொடுக்குற ரிஸ்க்கை நம்ம சாப்பிடும்போது அவன் பேரை சொல்லித்தான் நம்ம சாப்பிடணும். இதெல்லாம் நீங்கள் ஆம்பளை உட்காந்து சொல்லிக்கிட்டு முடியுமா சொல்லுங்க? பொம்பளைகளுக்கு இதுதான் கொஞ்சமாக விவரம் தெரியணும், மார்க்கம் தெரியணும்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். ரொம்ப படிச்சிருப்பாங்க. ஆமாம், என்னால் பார்த்த 4-5 எழுத்துல இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு பிஹெச்டி வரைக்கும். ஆனால் மார்க்கத்தில் 0, ஒன்றும் தெரியாது. ஸ்டெயில் தான் வளர்க்குறாங்க நாகரிகமாக. நாளைக்கு தூக்கிப்பட்டு மிதிக்கலாம். மிதிக்காமல் என்ன செய்யுமா? அல்லாவுடைய அச்சத்தை ஏற்படுத்துங்க பிள்ளைகளுடைய மனசில். தாய் தந்தையின் மீது எவ்வளவு தூரம் அன்பு காட்டுறான், பயப்படுறாங்கிறது அப்போ உங்களுக்கு தெரியும். ஏன்னு கேட்டால், நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், தாய் தகப்பனாருக்கு செய்ய வேண்டிய பணிகளை பற்றி, அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய நிலையை பற்றி நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ஒரே ஒரு ஹதீஸ். ஒருத்தர் வந்தார் நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல, மகன் யாரை சொல்ல நான் சம்பாதிக்கிறேன், சொத்து சோகம்லாம் இருக்குது, ஆனால் என்ன பாருங்கள், எங்கள் அப்பா எப்போ பார்த்தாலும் என்னுடைய தாப்பனார் என்னுடைய பிஸ்னஸ் விஷயத்தில் தலையிட்டு அந்த ஐடியா இந்த ஐடியான்னு எதையோ உடம்பு சொல்லிகிட்டே போய் இங்கே வயசாகிட்டால் பேசுவாங்க நிறையா. அது எப்படி தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக்கிறோம், வயசான பெற்றோர் வீட்டில் இருந்தால் அவர்கள் துணதுணப்பார்கள். இயற்கை முகத்தை சுண்டாதீர்கள், முகத்தை சுண்டி சீ என்று கூட சொல்லிவிடாதீர்கள். வார்த்தை ஒரு வார்த்தை கூட சொல்லிடாதீங்க. நீ 1000 தொழுது என்ன பண்ணியா? அஜிக்கு போயிட்டு வந்து என்ன பண்ணியா? என்னை மாதிரி பயன் பண்ணி என்ன பண்ணியா? சீ என்ற வார்த்தையை கூட அந்த பெரியவர்களுக்கு சொல்லிடாதீர்கள். அவர்களை வெறுத்து பேசாதீர்கள். சீ பேச உட்காரு, எப்ப பார்த்தாலும் தொடர்ந்து போய் ஓரத்தில் உட்காருவியா, சாப்பிட்டியா, எல்லாம் பேசக்கூடாது. கண்ணியமான வார்த்தையை சொல்ல வேண்டும். தாய் டைம் சரி, தந்தை இடத்துல சரி, பிள்ளைங்க மறந்துடாதீங்க. ஆக அவர் வந்து சொன்னார், இப்படியும் வந்து எப்போ பார்த்தாலும் தலையிட்டுக்கிட்டே இருக்கார், பேஜார் பண்ணுறாருன்றார் அவங்கள. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தம்பி நீயும் உன் செல்வமோ உன் தகப்பனாருக்கு உரிமையானது நான் வார்த்தை அந்த மாலுக்க நீ அபிக்க, 3 வார்த்தை தான் மிகப்பெரிய தத்துவம். அந்த மாலுக்க நீ அபிக்க, நீயும் உனது செல்வமும் உனது தந்தைக்கு உரியது. என்ன நீ வந்து தலையிடலாம்னு பேசிட்டு இருக்க? அவரா சம்பாதிச்சாரு, நீ சம்பாதிச்சது அவருக்கு உரிமை. நீ எங்கிருந்து வந்த, எங்கிருந்து வந்த, யார் போட்ட பிச்சை உடம்புல ஒரு ரத்தம், அதை பார்க்கணுமா? நீயா சம்பாதிச்சுங்கிற கேள்வி வரவே கூடாதாங்க. நான் தானே சம்பாதிச்சேன், நான் தானே படிச்சுட்டு சம்பளம் வாங்குறேன், எனக்கு 1 லட்சம் ரூபா நீயா அப்படிங்கிற கேள்வியத்தை, நீ எங்கேருந்து வந்த, உனக்கு எப்படி படிக்க வச்சாங்க, எப்படி உருவாக்குனாங்க, அடே அவர் மட்டும் இல்லாவிட்ட நீ எப்படி வந்திருப்ப? தயவு செய்து பெற்றோரை துன்புறுத்தி விடாதீர்கள். அவர் மீறி செய்தால் நீங்கள் துன்புறுத்தப்படுவீர்கள். போதுமா? உங்களுக்கு வர்ற மையம் இதை விட மோசமாக இருப்பான், இதை விட மோசமாக இருப்பான். அதான் உலகத்தில் இருக்கிறது. அல்லாஹ் வந்து தண்டனை இன்னைக்கெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு வர்றான். நானும் பார்க்குறேன் என் வாழ்க்கை உள்பட, தெரிஞ்சவங்க வாழ்க்கை உள்பட, எல்லாரையும் சீர்த்துட்டு பார்க்கும்போது இங்கே இப்படி அடித்தானா, அன்னைக்கு 1-2 வருஷத்துக்கு முன்னால் அதுக்குத்தானே இங்கே இப்படி அடிக்கிறாங்கிறத கண்டுபிடிச்சிருக்கான். இவங்க எதுவுமே பார்க்குறது இல்லை, உடம்புக்கு நோய் வந்துருச்சுப்பா. நோய்ங்கிறது ஒரு இயற்கையா, ஏன் வருது, ஏன் நீ கீழே விழுந்தா, பிஸ்னஸ் ஏன் ஒடிஞ்சிச்சு, எப்படி ஏன் தோத்து போன வாழ்க்கையில் சிந்திச்சு மட்டும் பாருங்கள், உங்களால் என்ன போன் கோளாறு நடந்திருக்குன்றது. நாம் யாருக்கோ என்னமோ பண்ணியிருக்கிறோம்ன்ற அர்த்தம்.
அவங்களை என்னமோ செஞ்சிருக்கிறோம்னு அர்த்தம், நம்ம சூழ்ச்சியால் அவங்கள கெடுத்திருக்கோம்னு அர்த்தம். அதுக்கு தான் அல்லாஹ் பழி வாங்குறான்னு அர்த்தம். மறந்துடக்கூடாது, அல்லாஹ் பணவையாக சோதிப்பான், நம்ம செஞ்ச பாவங்களுக்கு தண்டனை கொடுப்பான், அதனால் அடுத்தவர்களுக்கு இடையூறு கொடுக்கக்கூடாது. ஆக பெற்றோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, நீங்கள் உங்களது குழந்தைகள் மீது அன்பு காட்டுவதற்கு நேரத்தை ஒதுக்குங்கள், பாசம் காட்டுங்கள். அவர்களுக்கு எப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ்லேயே இருக்காதிங்க, வேலையிலேயே இருக்காதிங்க, போய் அதுக்காக வேண்டி பையனுக்காக பிள்ளைக்காக பொம்பளை பிள்ளைக்கு அரை மணி நேரத்தை ஒதுக்குங்க, அவங்களோட விளையாடுங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் விளையாடிருக்காங்க. நான் ஒரு தடவை கூட சொல்லியிருக்கிறேன், தொழுதுகிட்டு இருந்தாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மதீனாவில் மஸ்ஜித் நபவியில். உமைமா இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹுடைய ஒரு பேத்தி வேகமாக வந்து நின்றுச்சு. என்ன செஞ்சாங்க தெரியுமா, நின்று அப்படி தூக்கி நிற்கும் போது அப்படி வச்சுக்கிட்டாங்க, தொழுகேலை தொழுகேலை. புகாரி வந்துருக்கு, உமைமா அந்தமா பேத்திக்கு பேர் தூக்கி வச்சுட்டு ருக்குவுக்கு போகும்போது கீழே விழுந்துடும் முடில, அதனால் இறக்கி விட்டுருவாங்க. சஜிதா முடிச்சு மேலே வந்தோடனே திரும்ப தூக்கி வச்சுருவாங்க. இன்றைக்கி போய் கேட்டீங்கடா தொழுகையே கூடாதுன்றான், ஒரே வார்த்தையில் தொழுகையே கூடாது. அப்புறம் ரசூலுல்லாஹ்வுக்கு பாடம் எடுக்கிறது ஹதீஸ் வந்திருக்கு. அப்படின்னா எப்படி தூரம் காட்டி அல்லாஹ் இடத்துல பேசி கொண்டிருக்கிறான் மனுஷங்கிறாங்க. இதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே தொழுகையில் அல்லாஹ்வுடன் உரையாடுகிறான் மனிதன், உரையாடுற நேரத்தில் பேத்திய மறக்கலை. அது வாழ்க்கையா, அது மனுஷத்தன்மையா, அது பாசமா, என்ன உலகத்தில் வாழ்கிறோம் தெரியல. அதனால் அன்பு காட்டுங்கள், பாசம் காட்டுங்கள், நல்வழி காட்டுங்கள். அவர்களுக்காக எப்போதும் துஆ செய்து கொண்டிருங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.